முன்னாள் ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் அவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருக்காங்க. அங்கே போகிறாரு. போயிட்டு ஒரு வகுப்பில் நுழைந்து நீங்கள் எதிர்காலத்தில் என்ன ஆவீர்கள் என்று ஒவ்வொருத்தரையும் கேட்குறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஒரு பையன் வந்து நான் உங்களை மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி ஆகப்போகிறேன் என்று சொன்னார். உன்னுடைய பெயர் என்னன்னு கேட்டார். என் பெயர் பில் கிளின்டன் என்று சொன்னான். அப்போ அந்த சின்ன வயசுலேயும் தான் ஜனாதிபதி ஆக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாகிட்டு பின்னாடி அவர் தான் அமெரிக்க ஜனாதிபதியாக வந்தார் என்பது கதை. இருந்தாலும் கூட பள்ளி பருவத்திலேயே நான் அமெரிக்க ஜனாதிபதி ஆவேன் என்று ஜனாதிபதி முன்னாடியே சொல்லுகிறார். எவ்வளோ தைரியம் வேண்டும். ஒரு சின்ன பையன் அந்த மாதிரி சொல்கிறானாக்க அப்போ எந்த அளவுக்கு அவன்கிட்ட ஒரு சிறப்பான சிந்தனை, ஒரு தேடல், தன் எதிர்காலத்தில் என்ன ஆகும் என்கிற அந்த நம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு சொல்வார்கள், சுயநம்பிக்கை, நான் இதுதான் ஆவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த ஜார்ஜ் புஷ் தட்டி கொடுத்தாரு. தட்டி கொடுத்து அதற்கான முயற்சிகள் எடு, அந்த ஜனாதிபதி ஆவருக்கு நிறைய கட்டங்கள் இருக்கிறது, அந்த கட்டங்கள் என்னென்று கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு அதை நோக்கி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு போனார். அது சில இடங்களில் சில பேர் இந்த நான் வருவேன்னு சொல்லுவாங்க, ஆனால் வரமாட்டாங்க. ஆனால் இந்த பில் கிளின்டன் அவர்கள் பின்னாடி அமெரிக்க ஜனாதிபதி ஆனார் என்பது உண்மை கதை, உண்மை. ஆகவே நீங்கள் வந்து முதல்ல வந்து உங்கள் சிந்தனை, சிறு வயதிலேயே உங்கள் சிந்தனை, நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் சிந்தனையை செலுத்தணும். அதுக்கு ஒரு திட்டமிடுதல், அதுதான் நான் பல காரணங்கள் சொல்லியிருக்கிறேன். பிளானிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். திட்டமிட வேண்டும். அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய ஆளுமையை வளர்த்து கொள்ள வேண்டும். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த மாதிரி மிகப்பெரிய பதவிகளுக்கு போக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் ஆளுமைத்திறன் என்பது, அல்லது ஆளுமைத்திறன் என்று சொல்லலாம், இல்லைன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி, தலைமை ஏற்கிற பண்பு, இதெல்லாம் தான் இருந்தால் தான் நீங்கள் ஜனாதிபதி ஆக முடியும். அப்போ இதெல்லாம் நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு தகுந்தாப்பில் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும். அதற்கான ஒரு தேடல் இருக்க வேண்டும். அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் வெற்றியை நிலைநாட்ட வேண்டும். ஆக ஒரு பையன் வந்து பள்ளி பருவத்திலே நான் ஜனாதிபதி ஆகிறேன் என்று ஜனாதிபதி முன்னாடியே சொல்கிறாரு. அப்போ பின்னாடி ஜனாதிபதி ஆகிட்டார். அப்போ தான் நாம் முதல்ல வந்து எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் திங்கிங், ஒரு நேர்மறை எண்ணம் நமக்கு இருந்து அதை நோக்கி பயணித்தால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம்.